வணக்கம். இன்றைக்கி நம்ம விருந்தோம்பில் கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு கப்பு அளவு கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா கால் கப் அளவுக்கு உளுந்த பருப்பு எடுத்துக்கோங்க. அதை ரெண்டையும் நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கப் கடலைப்பருப்புனா ரெண்டு கப் அளவுக்கு பொடிசாக இருக்குனா நான் முளைக்கீரை எடுத்துருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகாய், தட்டின பூண்டு பற்கள், அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு அரை கப் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வடைக்கு மாவு அரைச்சிருவோம். முதல்ல மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த வடைக்கு வந்து கொஞ்சம் காரம் நல்லா போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு கலவையை ரெண்டு தடவையாக நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாதியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்கவே வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை மாற்றிட்டு மீதி இருக்க பேட்சி இதே மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு தடவை அரைச்சதை நம்ம ஒன்றா சேர்த்துருவோம். தண்ணி சேர்க்கவே வேண்டாம் அரைக்கிறதுக்கு. இந்த வடைக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டோன்னா அந்த வடை வந்து பொறுபொறு நல்ல மொறுமொறுப்பாக வராது. இப்போ வடை மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ வந்து நம்ம மீதி இருக்க எல்லா பொருளையும் ஒன் பை ஒன்னாக சேர்த்துருப்போம். தட்டின பூண்டு பற்கள், அப்புறம் மூணு பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு கப்பு அளவுக்கு பொடிசாக நறுக்கிற முளைக்கீரை. நீங்கள் முளைக்கீரைக்கு பதிலாக சிறுகீரை கூட சேர்க்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த கீரையில் இருக்க கொஞ்சம் மூலம் தண்ணி பதைய இதே போதும். மாவு அரைக்கும் போது தண்ணி சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு சப்போஸ் அப்படி மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா வடை மாவு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் அரிசி மாவு இல்லை கடலை மாவு ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். நிறைய மாவு சேர்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்சர் வந்து மாறிடும். இந்த மாதிரி தண்ணி சீயே சேர்க்காமல் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல வடை வந்து நல்ல கிறிஸ்பாக வரும் உங்களுக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய எலுமிச்செலவு உருண்டையை கையில் உருட்டிட்டு மெதுவாக உள்ளங்கையில் வச்சுட்டு மெதுவாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓரங்களை லேசாக ஷேப் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒன் பை ஒன்னாக சேர்க்க வேண்டிதான். இந்த ஒரு கப்பு கடலைப்பருப்பு கால் கப் அளவுக்கு உளுந்த பருப்பு இந்த ரேஷியோவில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா வந்தது நல்லா வரும் உங்களுக்கு பருப்பு கீரை வடை. வந்து நான் சொன்ன மாதிரி தண்ணியே சேர்க்க வேண்டாம் அரைக்கிறதுக்கு. குறகுறப்பாக பல்ஸ் மோடில் மூணு தடவை இல்லை நாலு தடவை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது நல்ல பருப்பு உங்களுக்கு நல்லா ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பல்ஸ் மோடில் அரைக்கிறதுக்கு நல்லா வந்துடும். நீங்கள் ஊற வைக்கிறது கம்மியாக இருந்தால் அந்த வடைக்கு வந்து பொறுப்பொறுப்பு வராது. நல்லா ஊற வைக்கணும். அதே மாதிரி சமயத்தில் தண்ணி நல்லா வடிச்சிடணும் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ கொஞ்சம் நேரம் மாறும். இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுருவோம். மேக்ஸிமம் இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான கீரையை வச்சு செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். மெதுவாக திருப்பி விட்டுருவோம். இப்போ நல்ல பொன்னிறமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்ல மொறுமொறுப்பாக ஆயிடுச்சு. இப்போ வந்து மெதுவாக எடுத்து வடிகட்டிட வேண்டிதான். சூப்பரான ஒரு குயிக்கான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அளவுகள் எதுவும் மாற்றாமல் இந்த கீரை வடையை இதே செய்முறையில் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.